श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायीनः. இப்போ அஞ்சு ஸ்லோகம் ஆயிருக்கிறது பரியந்தம் இந்த ஜென்மாத்தியதிகரணத்துல. இதுல விசேஷண பட்சம் உபலக்ஷண பட்சம் ரெண்டு பட்சமும் உண்டு அப்படின்னு சொல்லிச்சார். அதன் பிறகு ரெண்டு பட்சம் ஏன் சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லி உபாசிய ஆகாரங்கள் அதை வச்சுட்டு உபாசிய ஆகாரத்துல ஜெகத்காரணத்தும் சேர்ந்ததுன்னா அது விசேஷணம், அது சேரல அப்படின்னா அது உபலக்ஷணமா இருக்கும் அப்படின்னுட்டு அதுக்கோசரம் எந்திரமானார் ஸ்ரீபாஷ்யத்தை இப்படி சாயத்திருந்தான்னு முடிச்சுட்டார். இப்போ அத்வைத பட்சத்தை கண்டனம் பண்ற கடைசி ஸ்லோகத்தினால இது எந்திரமானார் சாய்த்திய விஷயம்தான். எந்திரமானார் ஸ்ரீபாஷ்யத்துல அங்கங்கு சாய்த்தார் கண்டனம் பண்ணுவார் அத்வைத வச்சு இந்த பட்சமானது தெரிய வராது, இந்த அதிகரணம் வரவே வராதுன்னு சாய்த்தார். இப்ப அவ வந்து ஒரு விஷயம் சொல்றார், லக்ஷணம் லக்ஷணம் சொன்ன மூலியோ நாம லக்ஷணம் சொல்றது ரெண்டு விதமா இருக்கும், ஒண்ணு தடஸ்த லட்சணம் ஒண்ணு ஸ்வரூப லட்சணம்னு ஒண்ணு ஒண்ணு. இந்த தடஸ்த லட்சணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த வாசல்ல இருந்துட்டே ஒருத்தன் காமிக்கிறான்னு சொல்லுங்க, ஒருத்த நீங்க வந்து ஒருத்தர் கேட்கறீங்க எனக்கு இவாத்துக்கு போகணும் இது வழி எப்படி, ஒருத்த அவாத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்ன பண்றாருன்னா உங்களை அழைச்சிட்டு உங்களுக்கு வழி கேட்டேன் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய உள்ள போய் பக்கத்துல உட்கார எல்லாம் பேசிட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அவருக்கும் அந்த ஆட்டுக்காரருக்கும் ஆகவே ஆக போகவே மாட்டார், அவர் என்ன பண்றாருனாக்கா நேராகி தோருவார் அந்த வீடுதான் அவன் அது அப்படின்னு காமிக்கிறார். இதுதான் தடஸ்த லட்சணம் சொல்றது, அதாவது என்னன்னா உள்ளுக்குள்ள போக மாட்டோம் வெளியில இருந்துட்டே சொல்றது. இது எப்படி அப்படின்னாக்கா உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் காமிக்கிறார். இப்ப என்ன பண்றான்னாக்கா குளிக்கணும்னு போறான், குளிக்கணும்னு போகச்சு ஒரு தடாகத்துக்கு போறான் நதிக்கு போறான். நதியில போய் சீதாமர சமயத்துல எத்தனையோ படித்துறைகள் இருக்கும், எத்தனையோ படித்துறைகள் இருந்தா கூட ஒருத்தன் சொன்னான் அது ஒரு இது பாரு அந்த அரசமரம் இருக்கே அந்த அரசமரத்துக்காக இறங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த அரசமரம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த நதியினுடைய தடத்துல இருக்கு, தடம்னா என்ன சொல்றது கரை கரையில இருக்கு, அந்த கரையில இருக்கையோ அரசமரம் அந்த அஸ்வத்த மரத்தை அரசமரம் அஸ்வத்த மரம் சொல்ல அஸ்வத்த மரத்தை காமிச்சு அதனுடைய கரையில திருத்தாமடு. இப்ப இவன் கரையில திருத்தாமட போறானா இல்ல அல்லது அந்த நதி பிரவாகத்துல திருத்தாமட போறானா, நதி பிரவாகன்றது எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் இந்த தடம் கரை அஸ்வத்த கரை அரசமரத்தினுடைய கரை இருக்கே அதை காமிச்சு அங்க திருத்தாமடுன்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப என்ன ஆச்சுனாக்கா எத்தனையோ படித்துறைகள் இருந்தாலும் இந்த அரசமரத்துறை இருக்கக்கூடிய படித்துறை அதுல தீர்த்தாமாடுன்னு ஒருத்தன் சொல்லச்ச அரசமரத்தினுடைய கரை அந்த கரையை சொல்றதுனால அது தடஸ்தன்னு பேரு. இங்கேயும் இந்த ஜெகத்காரணத்துவம் இது மாதிரி தடஸ்த லட்சணம் இது ஜெகத்காரணத்துன்றது இருக்கோல்லையோ அது என்னதுன்னா அது தடஸ்த லட்சணமா இருக்கு. தடஸ்த லட்சணம்னா என்ன என்ன அப்படின்னா உபலட்சணம் மாதிரி, அது எப்படியானால் இந்த அரசமரமானது பிரவாகத்துல அன்னிக்காது, அதே மாதிரியாக இந்த இது இருக்கோல்லையோ ஜெகத்காரணத்துன்றது அது பிரம்மஸ்வரூபத்தில் அன்னிக்காது, பிரம்மஸ்வரூபத்தை சொல்லாம அது வெளியில இருந்து காமிச்சு கொடுக்கும். ஏன் இத மாதிரி அது மாதிரி அவ தடஸ்த லட்சணமா தான் இது சொல்லணும்னு அத்வைதி சொல்ற. அதுக்கப்புறம் சொரூப லட்சணம்னு ஒரு லட்சணம் இருக்கு. சொரூப லட்சணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப வந்து நதியில தீர்த்தமாடுறது அப்ப சொல்லச்ச அரசமரத்தினுடைய கரைன்னு சொல்லி தடஸ்தமா சொல்லிவிட்டான், அதே அது மாதிரி பிரவாகம் போறதே நடுவுல போகாத அந்த பிரவாகத்துல நடுவுல சுழல் இருக்கு அது ஒண்ணு அச்சுன்னு போயிடும், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இங்க தீர்த்தமாடு இந்த இந்த பிரவாகத்துல தீர்த்தமாடுனாக்கா இதமான ஆழமா இருக்கும் நம்மளால நிதானமா தீர்த்தமாட முடியும் நம்மளை எடுத்துன்னு போகாது தள்ளாது அதனால அங்க தீர்த்தமாடுன்னு சொன்னான். இப்ப இது என்ன எடுத்துனாக்கா அந்த பிரவாகத்தினுடைய சுரூபம் ஒன்னு சுழலா இருக்கு இன்னொன்னு சுழல் இல்லாம இருக்கு இப்படி இருக்கிறதுனால இது அதனுடைய பிரவாகத்தினுடைய சுரூபத்தையே சொல்லி சொல்றது இல்லையோ இது சுரூப லட்சணம்னு பேரு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம
அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுதான் சொரூப லட்சணத்தை சொல்றது. பாத்துக்கோங்க, ஒன்னு தடஸ்த லட்சணம், இன்னொன்னு சொரூப லட்சணம். இதை ஏன் இப்படி சொல்லணும்? இதை சொல்லவே வேண்டாமே, பொதுவாகவே சொல்லிட்டு போலாமே. ஒன்று தடஸ்த லட்சணம் ஒன்று பிரிக்கிறது, இன்னொன்று சொரூப லட்சணம் பிரிக்கிறது, அது என்ன அவளுக்கு அபிப்பிராயம் அப்படின்னா, இந்த வேதாந்தங்கள்ல நம்ம லௌகிகத்திலையும் பேசுறோம், ஆனா அதுக்கு அந்த பேர் தெரியாது நமக்கு அவ்வளவுதான். ஆனா சாஸ்திரங்கள்ல இதை சொல்றோம், அதாவது சாமானாதிகரண்யம் வைகிரகரண்யம் ரெண்டு சொல்றோம். வைகிரகரண்யம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவதத்தக ஏற்கனவே சொல்றப்போ நமக்கு தெரியாது, தேவதத்தக ஓதனம் காஷ்டைஹி பிரம்மணேபியா காந்தியாம் பசதி அப்படின்னு சொன்னான். தேவதத்தக கர்த்திருக்காரகம் பண்றவன், ஓதனம் கர்மகாரகம் பண்ணப்படுவது, காஷ்டைஹி அது கட்டைகள் விறகுகள், அந்த விறகுகள் சொல்றது உபகரணம். பிராமணேபியா அப்படின்றதுனால யாரின் பொருட்டு, எவருக்கோசரம் பண்றது இது அப்படின்னு, பிராமணர்களுக்கோசரம். நாலாவது வேற்றுமை. அதுக்கப்புறம் ஸ்தானியம், ஸ்தாலின பாத்திரம், பாத்திரத்தில் அதிகரணம், பாத்திரம் எல்லாம் பண்ண முடியாது இல்லையோ, பச்சை இன்னும். இப்போ இந்த வாக்கியத்துல ஒவ்வொரு பதமும் எப்படி இருக்கு, தேவதத்தின் கர்த்தாவை கர்த்திருக்காரகம், ஓதனம்னு கர்மகாரகம், காஷ்டைகின்னு கரண உபகரண காரகம், அதுக்கப்புறம் அது சம்பிரதான காரகம் பிராமணேபியான்னுட்டு, அந்த மாதிரி ஸ்தாலியான்னு அதிகரண காரகம் வேற்றுமைகள். இந்த வேற்றுமைகள் சொல்லப்பட்டிருக்கு, அஞ்சு வேற்றுமைகள் வந்துருக்கு. இதில் இப்படி வந்துருச்சு வரச்ச ஒன்று கூட எப்படி அன்வயிக்கும் அப்படின்னாக்கா, ஒன்றுக்கு ஒன்று சமானமாக அன்வயிக்காது. சமானமாக அன்வயிக்காதுன்னு என்ன அர்த்தம், தேவதத்தன் ரொம்ப நல்லவன், தேவதத்தன் இளைஞன், தேவதத்தன் சிகப்பா இருப்பான், தேவதத்தன் கல்யாணமானவன், தேவதத்தன் இந்த உத்தியோகத்தில் இருப்பவன், இப்படிலாம் சொல்லச்ச இந்த தேவதத்தனுக்கு எத்தனை விசேஷங்கள் நாம் சொன்னோம், அவைகள் எல்லாம் ஒரே வேற்றுமையில் இருக்கு. தேவதத்தக ரக்தா சஜ்ஜனா யுவகா உத்தியோகஸ்தா விவாகிதா இப்படின்னு சொன்னாக்கா, எல்லாமே ஒரே வேற்றுமைகள்ல வருது, ஒரே விபக்தி, ஒரே விபக்தியில வரைச்ச ஒவ்வொரு பதங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றது. பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றது. தேவதத்தன் நாம சொல்லிட்டு, ரத்தம் அப்படின்னுட்டு சிகப்புன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து யோகா அப்படின்னா இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு விஷயத்தும் சொல்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அத்தனையுமே இந்த தேவதத்தங்கிட்ட அண்மையை சொல்றது. இதுக்கு சமானாதிகரண்யம் பேர். வைகிரகரண்யம் என்ன அர்த்தம் சொன்ன பாருங்க, தேவதத்தக போதனம் பச்சதி, காஷ்டைஹி பச்சதி, பிராமணேபியோ பச்சதி, அதே மாதிரி ஸ்தாலியாம் பச்சதி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே வேறுபட்டு வேறுபட்டு இருக்கு வேற்றுமைகள். இப்படி வேறுபட்டு இருக்கிறதுனால இது எதுவுமே அன்வயிக்காது, அந்த இதுல அன்வயிக்காது. எதுல எந்த தேவதத்தன் சொன்னவோ அவன்ல அன்வயிக்காது, அவனால பண்ணப்படுவது, அவனுக்கு உபகரணமா இருப்பது, அவனுக்கு உத்தேசமா இருப்பது, அவனுக்கு பண்ற தலையீச்சி அதிகரணமா இருப்பது, அப்படி அப்படின்னு வந்துடுவது. இப்போ இந்த வேதம் இருக்கிறதுனால இதுக்கு வையதிகரண்யம்னு பேர். சமானாதிகரணம்னு நினைத்தோம், சமானமான விபக்திகம் நினைத்தோம், சமானமான வெற்றிமைகள் ஒரே பிரதமா விபக்தினா பிரதமா விபக்தியாவே இருக்கும். ஆனால் வையதிகரண்யத்துல வெவ்வேறு வேற்றுமைகள் இருக்கும், வெவ்வேறு வேற்றுமைகள் இருக்கிறதுனால இது வேற அது வேற. இது இத மாதிரி லோகத்துல லோகத்திலையும் உண்டு, சாஸ்திரத்திலையும் உண்டு. சமான வைகிரகரண்யம்னு ரெண்டு இருக்கு. வைகிரகரண்யம் சமானம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க ஜெகத்காரணத்தை எப்படி சொன்னீங்க, பூதானி ஜாயந்தே ஏனச்சு அசானி ஜீவந்தி எத்திரையன் திபிசம் விசந்தி, எதனை வந்து பிரபஞ்சம் உண்டாகின்றதோ, எதனால் ஜீவிக்கப்படுகிறதோ, எதனால் எதில் பிரளயத்தை அடைகின்றதோ அது பிரம்மம். இப்போ எதிலிருந்து எதனால் எதில் அப்படின்னுட்டு எல்லாமே வையதிகரண்யம், வேறு வேற்றுமைகள். ஒரு இடத்துல அஞ்சாம் வேற்றுமை, இன்னொரு இடத்துல மூணாம் வேற்றுமை, இன்னொரு இடத்துல
ஐயா ஏழாவது வேற்றுமை, இப்படி மூணு வேற்றுமைகள் இருக்கு. இப்படி சொல்றதுனால அந்த பிரம்மத்தில் இதெல்லாம் அன்வயிக்காது. ஏன் அன்வயிக்காது அப்படின்னு சொன்னாக்கா, அத்வைதிகள் என்ன சொல்றா, எல்லாமே நிர்விசேஷம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, பிரகாசம் மாத்திரம்தான் பிரம்மம் அப்படின்னு அவ சொல்றா. ஜீவன் கிடையாது, சேதனம் இல்லை, அச்சேதனம் இல்லை, வியாபாரம் இல்லை, உணவு இல்லை, எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு இருக்கு. அந்த இருக்குன்றதுதான் பிரம்மமே, எது இருக்குன்னு கேட்கக்கூடாது, இருக்கிறது அது பிரம்மம். அதான் சத் பவதி, சத் அஸ்தி, அதான் பிரம்மம். அதற்காக வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் நிர்விசேகமா ஒரு பிரம்மத்தை சொல்லியிருக்கோம். உங்க பட்சத்துல நீங்க சொல்லுச்சு என்ன சொல்றீங்க, எல்லாம் கல்யாணம் உண்டு, அது உண்டு, வியாபாரம் உண்டு, பிரவர்த்தி உண்டு, அப்படி இப்படின்னு வரிசையா சொல்றீங்களோ இல்லையோ, அவைகள்லாம் எங்க சித்தாந்தத்துல கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் தான் சத்தியமா இருக்குது, பிரபஞ்சம் அத்தனையும் பொய்யா இருக்கு. அதனால எதுவுமே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம், எதுவுமே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். அதனால இப்படிதான் அன்வைக்கும். ஆகவே இந்த நிர்விசேஷம் சொல்றதுனால இந்த வையதிகரன் கொல்லியோ, வையதிகரன் வேறு வேறு வேற்றுமைகள், அதாவது எது வந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகின்றதோ, எதனால் ஜீவிக்கின்றதோ, எதில் லயிக்கின்றதோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னுட்டு வேறு வேறு வேற்றுமைகள்ல சொல்லச்ச அது வையதிகரண்யமா போயிடுவது. நிர்விசேஷமான பிரம்மத்துல இந்த மாதிரி ஜெகத்துக்கு சிருஷ்டி காரணம், ஜெகத்துக்கு ஸ்திதி காரணம், ஜெகத்துக்கு பிரளய காரணம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. நிர்விசேஷமான பிரம்மத்துல போய் ஒரு கிரியை இருக்குமா, வியாபாரம் இருக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதனால இது வரவே வராது, வரவே வராது, பிரம்மத்துக்கு வரவே வராது. அப்போ இது இல்லாததுனால அதனால நாங்கள் தடஸ்த லட்சணமா சொல்றோம். அது என்ன அர்த்தம், வெளியில இருந்துன்னு சொல்றது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உத்தமர் சுவாமி சாய்க்கிறார், எல்லாம் கண்டங்கள் இருக்கு, பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வருது, இந்த அஞ்ஞானம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, பிரம்மன் காரணம் இல்லை. அதை சொல்றதுனால இது எல்லாம் வெளியில இருந்துதான் இது வந்து லட்சணமா காமிச்சு கொடுப்போம். அதனால இது தடஸ்த லட்சணம். நீங்க சுரூப லட்சணம் என்ன சொல்லணும், சத்தியம் ஞானமானந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். அந்த சத்தியம் ஞானமானந்தம் பிரம்மன்னு சொல்லிச்சு, சத்தியம்ன்றது என்ன அர்த்தம், இப்போ கேள்வி வந்துடும், நிர்விசேஷம் சொன்னீங்க இல்லையோ, சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொன்னாக்க, சத்தியத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, ஞானத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, அனந்தத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, இப்படி மூணு குணங்கள் சேர்ந்தது பிரம்மன் நீ சொன்னியானாக்க, அது எவ்வளவு விருத்தம். ஏன்னா நிர்விசேஷத்துல சத்தியேஷம் வந்துருப்பு, நிர்குணத்துல சர்க்குணம் வந்துருப்பு அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால அவ என்ன பண்றான்னாக்கா, வியாவர்த்தின்னு ஒண்ணு சொல்றா. அதாவது எப்படின்னாக்கா, ராத்திரிலாம் இருட்டு இருக்கு, இருட்டு இருக்கு, காத்தால எழுந்துக்கலாம், இருட்டு போயிடுத்துன்னு சொன்னோம். இருட்டு போயிடுத்துன்னா இருட்டு இருட்டி போயிடல, இருட்டு போயிடுத்து, அதாவது இரவு போயிடுத்துன்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகல் வந்துருச்சுன்னு சுதாக சித்திக்கிறதோ இல்லையோ, அதாவது நெகட்டிவ் அப்ரோச்சில் போய் பாசிட்டிவ்ல கொண்டு வரணும், நேர்மறை எதிர்மறையில போய் நேர்மறையில, இருட்டு போயிடுத்து, அந்தகாரம் போயிடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம், வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால அதே மாதிரியாக சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியம்னா என்ன, விகாரம் அர்த்தம், ஜடத்திரவியங்கள், அந்த ஜடத்திரவியங்கள் இருக்கே அதிலிருந்து வேறுபட்ட பிரம்மத்தை சொல்றது சத்தியபதம். அசத்தியம்னா ஜடம், விகாரத்தோட கூறினது சத்தியத்துக்கு எது தட்டா இருக்கிறது, அதை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம்னாக்க, விகார வஸ்துக்களிலிருந்து வேறுபட்டது பிரம்மஸ்வரூபம். அதே மாதிரி ஞானம் அப்படின்னா, இந்த ஜடங்கள்லாம் இருக்கே, அதாவது அசேதனங்கள்லாம், அவைகள்லாம் தானா பிரகாசிக்காது, பராயத்த பிரகாசமா இருக்கும். இன்னொருத்தர் தான் சொல்லணும், அயம் கடகா அயம் படகா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பிரம்மம் அப்படி இல்லை, பராதீனமான பிரகாசத்தையுடைய வஸ்துக்களிலிருந்து வேறுபட்ட
எப்பொழுதும் அநேகரசமா இருக்கக்கூடியது பிரம்மம். இப்ப என்னச்சு, சத்தியபதத்தினால சத்தியத்துவம் சொல்லப்படல, ஜடவஸ்தூலேருந்து வேறுபட்ட பிரம்மஸ்வரூபம், அங்க சத்தியத்துவம் கிடையாது, அந்த ஜடவஸ்தூலிருந்து வேறுபட்டது அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க சங்குச்சிதமாகவும் பராயத்த பிரகாசம் இன்னொருத்தனுக்கு அதீன இன்னொன்னுக்கு அதீனமா இருக்கக்கூடிய பிரகாசத்தை உடைய பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, அந்த வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம், ஞானேகரசமா இருக்குது. அதே மாதிரி அனந்த சத்தம் தேசதா காலதா வசதா பரிச்சேதமா இருக்கே, அந்த பரிச்சேத வஸ்துகளை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம். இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அப்ப அப்படி சொல்லல, எது எது லோகத்துல பரிச்சேத வஸ்துவா இருக்குதோ அதெல்லாம் காட்டிலும் வியாவர்த்தம் அல்ல, அந்த வஸ்துலாம் காட்டிலும் வேறு விலட்சணமா இருக்கக்கூடியது பிரம்மம். இப்படி சொன்னா என்னாச்சு, கேவலம் ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் உண்டு சிந்திக்கிறது, ஜடம் இல்லை, அது மாதிரி பராயத்த பிரகாசம் இல்லை, பரிச்சேதம் பரிச்சேதம் நடத்தும் குறுகிய அளவு இருக்கிறது, குறுகிய அளவு இல்லை, எல்லா இடமும் வியாபிச்சிருக்கிறது, குறுகிய அளவு இல்லை, எதுவோ அதுதான் பிரம்மம், கேவலம் பிரம்மஸ்வரூபம் தான் இங்க சொல்லப்பட்டது. இதுக்கு பேரு ஸ்வரூப லட்சணம் பேரு. அதனால இது இந்த சுரூப லட்சணமும் தடஸ்த லட்சணமும் ரெண்டு சொல்லிட்டோம். இப்ப என்ன எடுத்து ஜெகத்காரணம் அப்படின்னா சொல்றது கொஞ்சம் வாக்கியங்கள், எத்தனையோ வாக்கியங்கள் சொல்றது, சதேவ சுவாமி ஏதமக்ராசிமேவாத்தியம் ஏதோ வாயமான் பூதான் ஜாயந்தி ஜாயந்தே, இது மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் ஜெகத்காரணம் பிரம்மம் சொல்றது கொஞ்சம் அந்த அது லட்சணமானது கேவல தடஸ்த லட்சணமாக தான் இருக்கும், அதாவது உபலட்சணம் மாதிரி இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி விசேஷமா அமையவே அமையாது. அப்படி இருக்கிறதுனால இதுதான் சரி. அதனால சுரூப லட்சணத்தை சொல்றத சத்தியஞானம் நம்புறம அதுதான் லட்சணம், அது கூட கேவலம் பிரம்ம சுரூபத்தை தான் சொல்லும், அதன் நிர்குணம் தான் சொல்லப்படும், சகுணன்றதே கிடையாது, எல்லாம் வியாபகமா இருக்கக்கூடிய அகண்டேக ரசமா கேவல ஞான சுரூபம் மாத்திரம் எது இருந்தோ அதுதான் இங்க சொல்லப்படுது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சம் இருக்கு. அந்த பட்சமானது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னாக்க, உங்க பட்சமே நாங்க வரோம், நீங்க வந்து உபலட்சணமாவே அதாவது வெளியில இருந்துட்டு சொல்றது தகத்த லட்சணம்னு சொல்லிட்டு போங்கோ, அந்த பட்சம் இருக்கட்டும். ஆனா நீங்க சத்தியஞானம் பிரம்மன்ற பதத்தை அந்த வாக்கியத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்கே அந்த மூணு பதத்தையும் நீங்க வியாபத்த பிரம்மபரம் வியாபத்த பிரம்மபரம் கேவலம் சுரூபம் தானே சொன்னீங்க, அதுவே தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு இம்பிரமானார் சிவாஷத்துல சாத்திட்டார், அது மாதிரி ஆத்மசித்தி அதெல்லாம் ஆள வந்தார் ரொம்ப அழகா சாத்திருக்கார். அங்க சொல்லச்ச நமக்கு வையாகரணா அதாவது கிராமர் சங்கர கிராமர் எழுதின வாயிலாம் எல்லாரும் பிராமணிகமா ஒத்துன்னு இருக்கா, அதுல சாமானாதிகரணத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு அவ சொல்ற என்ன சொன்னா அப்படின்னா, பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின்னே விற்பி சாமானாதிகரண்யம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டான். பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம், இப்ப கொஞ்ச நேரம் வேண்டிய ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, தேவதத்தன் தேவதத்தா ரத்தா சியாமஹா ரத்தவர்ணா சியாமஹா அல்லது சஜ்ஜனா அது மாதிரி யுவகா, இப்போ எல்லாமே ஆண்பால் சப்தங்கள் தான் சொல்றோம், எல்லாம் முதல் வேற்றுமையில தான் சொல்றோம், தேவதத்தன் சகப்பா சகப்பானவன் இளைஞன் அதே மாதிரி நல்லவன் இப்படி எல்லாம் சொல்றனாமோ, இந்த முதல் வேற்றுமையில ஆண்பாலாகவே இந்த பதங்கள்லாம் இருக்கு, இந்த பதங்கள்ல இது பரியாய பதமா போயிட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரே அர்த்தத்தை சொல்றது ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டாக்கா அது விபரீதமா போயிடும். ஏன்னா ஒருத்தன் சொன்னான் கடஹா கும்பகா அப்படின்மா, இப்ப கடம்னாலும் சரி கும்பகான்னாலும் சரி ரெண்டு ஒரே அர்த்தம் தானே, பானையும் தான் ரெண்டுத்துக்கும் அர்த்தம், இப்போ அது சாமானியன் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன்னாக்கா ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஆனால் இப்ப நாங்க சொன்னோம் இல்லையோ தேவதத்தா ரஸ்தா ரஸ்தவர்ணா யுவகா சமபரிமானா இப்படின்னா எத்தனையோ விசேஷங்கள் போடுறோம்,
இந்த விசேஷங்கள் ஒவ்வொரு பதங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றது. பின்ன பிரவர்த்தி நிமித்தானம், வேறுபட்ட அர்த்தத்தை சொல்றதுக்கோ இந்த சப்தங்கள் வந்தது. பிரவர்த்தி நிமித்தம்னாக்க எந்த சப்தத்தை சொல்றோமோ அந்த சப்தமானது எந்த அர்த்தத்தை சொல்றதோ அதுதான் அதுக்கு பிரவர்த்தி நிமித்தம். கௌஹு அப்படின்னு சொன்னா கோத்தம், அந்த கோத்தத்தை சொல்றதுலதான் பிரவர்த்தி நிமித்தம் அந்த கோசப்தத்துக்கு. இப்போ தேவதத்தா சியாமகா சஜ்ஜனா யுவகான்னு சொன்னாக்கா தேவதத்து சப்தத்துக்கு என்ன நாம வாக்கின்னு அர்த்தம், பேர் சொல்றது. யுவகா அப்படின்னாக்கா அவனுடைய ஒரு நிலை, முதல்ல குழந்தையா இருந்தான், வாலிபனா இருக்கான், யுவகனா இருக்கான், அறியாதவனா இருக்கான், வயசானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லச்சே அந்த நிலையை சொல்றது ஒரு ஸ்டேட், அதை சொல்றது யுவகன். சஜ்ஜனகான்றது அவனுடைய குணம், சாத்விக குணம்ன்றது சொல்றது. இப்படி ஒவ்வொரு பதங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவார்கள் இல்லையோ, அதனால பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம், வேறுபட்ட பிரவர்த்தி நிமித்தங்கள் வேறுபட்ட பொருளை சொல்லுகின்றன சொல்லி ஏகஸ்தின் அர்த்தே, ஒரே வெற்றி தான், விசேஷம் ஒண்ணுதான், எது தேவதத்தன்றவன் தான். அந்த தேவதத்தன்ற ஒரு வெற்றி கிட்ட, ஒரு அர்த்தை ஒரு அத்து கிட்ட வெற்றி கிட்ட இந்த சப்தங்களுக்கெல்லாம் அண்மையும் சொல்லணும். இதுதான் சாமானாதிகரன். என்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகத்தின் அர்த்தே விற்பி ஈர்த்தல், ஒரே இதில் அன்வித்தல், இதுதான் சமநாதிகள் சொல்றாவா வையாக்கிறனா. இதை எல்லாரும் ஒத்துக்கிறா, இது எல்லாரும் இப்படி ஒத்துமை சொல்லலையோ. இது இங்க என்ன எடுத்து சத்தியம் ஞானம் நந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லச்சே, நீ சத்தியத்துக்கு ஜடமான வஸ்துலேருந்து விலட்சணமா வேறுபட்டு இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சொல்லிட்டேன். இப்ப பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சொன்னாக்கா இந்த மூணு பதங்கள்லாம் தெரியப்பட்டது பிரம்மஸ்வரூபம் தானே, அப்ப ஒரு ஒரு பதமே போருமே, என்னதுக்கு மூணு பதம், ஒரு பதத்தினாலே பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சிருச்சு அதுவே போருமே. இன்னொன்னு நீங்க சொன்னாக்கா லட்சணையினால சொல்லணும், லட்சணம் என்ன ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, கங்கையில மீன் இருக்கு அப்படின்னா கங்கா சத்தத்துக்கு கங்கா பிரவாகம்னு அர்த்தம், கங்கையில இடச்சேரி இருக்குன்னு சொன்னா கங்கா சத்தத்துக்கு தீரம் தான் அர்த்தம், கரைன்னு அர்த்தம். ஏன்னாக்கா தாத்பரியம் விரோதம் வருது, தாத்பரிய விரோதம் வந்துருக்குனாக்கா அது சரியா நீக்காதுன்றதுனால லட்சணையா, லட்சணைன்னா உபசாரமா சொல்றது தமிழ்ல ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவேன். ஊர் சிரித்தது அப்படின்னா ஊர் சிரிச்சுனா ஊர் சிரிக்குமா, ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரித்தா, அதான் அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் ஆகு பெயரா சொல்லலாம், ஆகு பெயரா சொல்றதுனால எல்லாம் அன்மையிச்சிடும் அப்படின்னு அவ சொல்லணும் அத்வைதிகள். ஏன்னா சத்தியம் சொன்னாக்கா ஜடமான வஸ்துகளிலிருந்து வேறுபட்டது, நீங்க ஒரு லட்சணையா கொண்டு வரணும். ஞானம்னாக்கா பராயத்த பிரகாசமான வஸ்துக்கள் இருந்து பிரகாசமா எப்பொழுதும் பிரகாசத்தின் இருக்கிறது பிரம்மம், அந்த சுரூபத்தை உடையது பிரம்மம் சொல்லணும். அந்த சப்தத்தினால பரிச்சேதமான லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். அதற்கா முக்கிய அர்த்தம் வரைச்ச அந்த கௌணியத்திற்கு கௌணி ஏதாவது உபச்சாரமா லட்சணையா சொல்ற அர்த்தத்தை காட்டிலும் முக்கிய அர்த்தம் வரைக்கிறது அப்படியே தான் ஏற்றுக்கணும். முக்கியார்த்தத்துல விரோதம் வந்தாதான் லட்சணைய ஏற்றுக்கணும். முக்கியார்த்தம் வரலன்னா தான் முக்கியார்த்தமே வர சமயத்துல எதுக்கு லட்சணையை ஏற்றுக்கணும், அது தேவையே இல்லை. ஏன்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் பிரம்மசத்துவத்தினால பிரகத்துவம் பிரம்மணத்துவம் எல்லா குணங்களும் அன்வயிக்கிறதே, இத்தனை குணங்கள் அன்வயிக்கிட்ட சத்தியத்துவம் ஒரு குணம் இருக்கு, ஞானத்தன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த அவைகள்லாம் அன்வைக்கிறது இல்லையோ அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னுட்டு வேறுபட்டது வேறுபட்டதுன்னு ஒவ்வொன்றுக்கா நீங்க லட்சணையா ஏன் சொல்லணும், அது சொல்ல வேண்டாமே. அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப தவறு. அது அது மட்டும் இல்ல, பூர்வீக வம்சகால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. பூர்வீக வம்சகால் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா மூணாவது அத்தியாயத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சோமலத்தைய சோமயாகம், சோமயாகம் பண்ணச்சு ஜோதிஷ்டோமயாகம் பண்ணச்சு சோமயாகம் பேர், அது யாகம் பண்ணச்சு சோம கொடிகள் லதா சோமலத்தையே வாங்கணும், சோமலத்தையும் எப்படி வாங்கறது அப்படின்னு சொல்லச்சே, அருணையா சிங்காட்சியா ஏகஹாயின்யா கவா சோமம் கிரீனாதி அப்படின்னு வாக்கியம். அருணையா அருண சேர்த்து, அதுக்கப்புறம் ஏகஹாயனம் ஒரு வயசு, சிங்காட்சி பழுப்பு கலர்ல
கண் இருக்கிறது. அதுக்கப்புறம் அது அதனுடைய ஒரு கவு பசுமாடு ஒரு வயசு, அதே மாதிரி பழுப்பு கலர்ல கண் இருக்கணும், அந்த பசுமாடு இருக்கணும், அதுவும் ஷேப்பா இருக்கணும், அதை கொடுத்து சோமலத்தையே வாங்கணும்னு அங்க சொல்லிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இந்த வாக்கியத்துல ஏகஹாயினா ஏகஹாயின்யா அப்படின்னு ஒரு வயது உடைய அப்படின்னு அர்த்தம், பிங்காட்சியா அப்படின்னு பழுப்பு நிறமுள்ள கண்ணு அப்படின்னு அர்த்தம், தவான்னாக்க பசுமாடு அப்படின்னு அர்த்தம், இந்த மூணு. ஆனால் அருணையான்ற கொல்லியோ அது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, கேவலம் கருப்பு இது வர்ணம் அவர் வந்து சொல்றது, கருப்பு நிறத்தை சொல்றது, கருப்பு சேர்ப்பு நிறம், அருணையான சேர்ப்பு நிறத்தை சொல்றது. இப்ப கேவலம் சிகப்பு நிறத்தை ஒண்டிதான் சொல்றது, சிகப்ப நிறத்து உடைய பசுமாடுன்னு அந்த அர்த்தம் கிடையாது. ஏகாயினுனாக்கா ஒரு வயதுடைய, பிங்காட்சி அப்படின்னாக்க பழுப்பு கண்ணையுடைய அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா அருணையான்றதுக்கு கேவலம் நிறம் மாத்திரம்தான் தெரியுது அர்த்தம். இப்ப இது எப்படி அன்வைக்கும், ஏன்னா புத்தகத்தை எடுந்தோம் தேவன் மகர்ஷி வந்த வந்து என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யங்கிட்ட அவர் சொல்ற, அப்ப நான் ஹோமம் பண்ணணும், போய் பால் கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் பால் கொண்டு வந்தான், பால் கொண்டு வந்தா அவர் கோபம் வந்துச்சு. உடனே நான் பால் தானே கேட்டேன், என்னத்துக்கு நீ பாத்திரத்தை கொண்டு வந்த, என்ன சுவாமி இது பாத்திரத்தினாலும் பாலை எடுத்துட்டு வர முடியும், பாலை தனியா எடுத்துட்டு வர முடியாது, இதுதான் ஆதார ஆதாயமாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். ஆதார் ஒண்ணு ஆதாரமா இருக்குது, ஒண்ணு ஆதாயமா இருக்குது, பால் அந்த ஆதாரமான வஸ்துக்குள்ள இருக்கு, இதான் ஆதார ஆதாயமாகும், பெருமாள் மக்கள் தான் ஆதாரம், நாம எல்லாம் ஆதாயம். இப்படி இந்த இடத்துல ஆதார ஆதாயமாக சொல்லியா, அத மாதிரி ஒரு புத்தகத்தை பாக்குறீங்க, இந்த புத்தகம் என்ன புத்தகம், சேர்ப்புகள் தான் புத்தகம் இருக்கு, சேர்ப்பு நிறுத்துற ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த சேர்ப்பு, அப்ப சேர்ப்பு நிறுத்த உடனே என்ன எடுத்து கொடு அப்படின்னு கேட்டா எடுத்து கொடுக்க முடியுமோ, சேர்ப்பு நிறுத்த எடுத்து கொடுக்க முடியாது, ஏன்னா அது தனி, அது மூர்த்தம் இல்லை அமூர்த்தம், அதாவது கையாள முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது, அது அது அப்படியே அது சேர்ந்துதான் இருக்கும், கருப்புன்ற ஒரு நிறத்தை தனியா பண்ண முடியாது, அதாவது குணங்கள்லாம் தனியா நிக்காது, ஏதாவது ஒரு வஸ்துவை சேர்ந்துதான் இருக்கும். அதனால இது இந்த அருணையான் வெறும் கேவலம் சிகப்பு நிறுத்த முடியாதான் சொல்றது, அது எப்படி அன்வைக்கும்னு கேள்வி கேட்டா, அவன் என்ன பண்ணிட்டாரியோ அவன் திரவியத்வாரா திரவிய பரிச்சேதத்வாரா, அதாவது சிகப்புன்னு சொன்னதுனால கருப்பு பசுவை கொடுத்து வாங்கக்கூடாது, சிகப்பு பசுவை கொடுத்து வாங்குது அப்படின்னு அர்த்தம் வந்துடும், இதுதான் கிரமம் அப்படின்னு அவன் சொல்லிருக்கா. நம்ம சித்தாந்தத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி சாய்க்கிறார் சுவாமி பாஷ்யகாரர், என்ன சொல்றாருனாக்கா அங்க சிகப்பு நேரம்னு சொன்னா கூட சிகப்பு நேரம் தனியா நிற்காது இல்லையோ, அதனால சிகப்பு நிறம் உடைய பசுன்னு தான் அர்த்தம். லோகத்துல எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சப்தமானது அது ரூப வாட்சியோ குணவாட்சியோ திரவிய வாட்சியோ எது இருந்தாலும் அதுக்கு எது ஆசிரியமோ அது வரின்னு சொல்லணும். குணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குணத்துக்கு ஆசிரியம் எது, திரவியம் தான், தானா நிக்காது தனியா நிக்காது, சிகப்புன்றது அந்த சிகப்பு புத்தகத்துல இருக்கும், புத்தகம்ன்றது திரவியம், அதுல அன்வைச்சு அவன் சிகப்பு புடவை அப்படின்னாக்கா அந்த புடவையிலே அந்த சிகப்பு வரணும்ன்றது சேர்ந்துடும். இதை மாதிரி ஒரு வஸ்துவை தான் அது சொல்லும், வஸ்துவை சொல்றதுனால அதுலதான் இதை அன்வைக்கணும். ஆகவே சிகப்பு அப்படின்னு தனியா ஆரண்யம் சிகப்பு நிறம் அது ஒண்டிதான் சொல்றது அருணையான்னு, அது எங்க அன்வைக்கும்னாக்கா அந்த பசுமாடு இருக்க அதனதான் அன்வைக்கணும், அதுதான் அர்த்தமே அப்படின்னு பாஷ்யகாரர், எந்த சப்தம் சொன்னாலும் அது தனக்கு எது ஆத்திரயமோ அதுல போய் அன்வைக்கும் அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு, இதான் அர்த்தம், இதான் அருணாதியான நியாயம் அருணாதியான நியாயம்னு பேர். அடிக்கடி வரும் நமக்கு இந்த வேதாந்தங்கள்ல ஒருமையான நிர்ணயம் பண்றா, அத நம்ம வேதாந்தங்கள்ல நிறைய சஞ்சாரம் பண்ற பிரமாணர் பரகால சுரபரம் சுவாமி அருணாதியான விசாரா அப்படின்னுட்டு 179 பகுதி பெரிய புத்தகமே எழுதியிருக்கார் சுவாமி. இப்படி விதவிதமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த அருணாதியம்னா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சொல் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லும், தன்னுடைய அர்த்தத்தை சொல்லும். இப்போ
சத்தியம் ஞானம் அனந்தம் சொன்னாக்கா சத்தியம் அப்படின்னு சத்தியத்துவத்தோடு கூறினது. விகார வஸ்துகள்லாம் தள்ளப்பட்டு சத்தியம் எப்பொழுதும் சத்தியமா இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஞானமே எப்பொழுதும் பிரகாசத்தோடு இருக்கக்கூடியது, பிரகாசத்தை உடையது. அது சுரூபமா இருக்கட்டும் அல்லது குணமா இருக்கட்டும், சுபாவமா இருக்கும். அதே மாதிரி அனந்தம் அப்படின்னாக்கா தேசதா காலதா வசுதா பரிச்சேதலாக நேற்றே சொன்னோம். பரிச்சேதலாக பரிச்சேதனே சொல்ல முடியாது, எல்லை எல்லையோட கூடியதும் சொல்ல முடியாது. சர்வவியாபி சர்வம் தெரியாமல் எல்லாத்துக்கும் வியாபித்திருக்க கூடியவன். இப்படி இந்த மாதிரிதான் லோகத்துல அர்த்தம் சொல்ல முடியும். இப்படி சாமானாதிகரண்யமோ வையதிகரண்யமோ எது சொன்னாலும் பிரம்மத்துக்கு லட்சணமா எல்லாமே அமைக்கும். அதனால இப்ப நீ என்ன சொன்ன, ஏதோ வாயுமான பூத்தாணி ஜாயந்தே எனஜி ஜாத்தாணி ஜீவந்தி எத்தனை நதிகள் நிகழ்ந்தேன்னுட்டோ, அது வையதிகரண்யமா இருக்கு. வையதிகரண்யமானாலும் சுரூபம் வராது, சுரூபம் வராதுனால தடத்த லட்சணம் சொன்னா வந்து அதுவே தவறு. தடத்த லட்சணோடதே கிடையாது. இது என்னன்னாக்கா சாதாரணமா பிரம்மத்தினுடைய சுரூபத்தை சொல்றது, ஜெகத்காரணத்தும் அதுக்கு ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை சொல்றது. அந்த குணத்தை சொல்றதுனால சகுணம் தான் இங்க நீ சிந்திக்கிறது, நிர்குணம் சிந்திக்கலை. அதனால இந்த ஜென்மாதிகரணத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, எதோ வாயுமான பூதான் ஜாயந்தேன்னும் சத்தியஞானவந்தம் பிரம்மன்னும் ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா பிரம்மத்துக்கு லட்சணத்தை சொல்றது. ஒண்ணு வைகதிகரண்யமா சொல்றது, வேறு வேறு விபக்திகள் வேற்றுமைகளை வச்சுட்டு சொல்றது. இன்னொன்று என்ன சொல்றது அப்படின்னாக்கா சாட்சாத்தா சாமானாதிகரண்யமா சொல்றது அவ்வளவுதான். இது விசேஷமா விசேஷமான்றது அடுத்தடுத்தாங்க, அதை நாம ஸ்தாபிச்சுட்டோம். எந்த இடத்துல அது விசேஷமா இருக்குமோ, அதாவது உபாசிய ஆகாரத்துல உபாசனத்துல அன்வயிக்குமோ அங்க விசேஷம், உபாசனத்துல அன்வயிக்கலன்னாக்க அது வந்து உபலட்சணம். அதனால இதுதான் சித்தாந்தம், அத்வைதிகள் சொல்ற மாதிரி அறவே வராது. இவ பாருங்க ஸ்லோகம் பாருங்க, சந்திரே சாகேவசாந்தே மகதி கதகதம் லக்ஷணம் காரணத்துவம் சத்ய ஜானாதி வாக்கியை அபமிருதித குணம் தத்விபாதி திடிம்பா ஏகத்ரார்த்தே விசேஷ்யே பிரதிபதநியதாவர்ஜ்ய சத்தன்நிமித்த துவாரா விருத்திம் பதானாம் இஹ விதுஹோ அருணாத்யுக்திவன் நியாயவிருத்தா அப்படின்னு ஸ்லோகம் சொல்றாமதி. சந்திரே சாக்கேவ, சந்திரன் எங்க இருக்கு அப்படின்னாக்கா மரத்தினுடைய கிளைக்கு இன்னும் மேல இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி சந்திரன் சந்திரனுக்கு எப்படி மரத்தினுடைய கிளை வெளியில இருந்துட்டுதான் சொல்றதோ, உபலட்சணமா இருந்ததுதான் சொல்றது, அது அன்வைக்கவே அன்வைக்காது. ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சந்திரன் போயிடும், அந்த இப்ப கிளைக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதனால சந்திரன் எங்க இருக்குன்னு கேட்டான்னாக்க மரத்தினுடைய தலைமையில இருக்குன்னு சொல்லச்சே, அது கேவலம் தடஸ்த லட்சணமாக தான் இருக்கு. அத மாதிரியாகவே மகசி சாந்தே, இந்த பிரம்மத்துல சாந்தமான பிரம்மம் சாந்த கல்யாண குணம் எதுவும் ஏதாவது வியாபாரம் இருப்பானோ ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய சுயம் பிரகாசமான, அதாவது அது சாந்தேன்னு ஏன் சொல்லணும்னாக்க நமக்கெல்லாம் எல்லாம் ஒத்து இருக்கும் கல்யாண குணங்கள்லாம், அந்த குணங்கள்லாம் அப்பப்போ பிரவர்த்திக்கும், அதனால அவைகள் சூன்யமா இருக்காது. ஆனா இவன் சாந்தேன்னு சொல்லிட்டான் அத்வைதி, அதனால எந்த குணமும் கிடையாது, எதுவுமே இல்லாம அப்படியே இருக்குது சர்வசூன்யமா, கேவலம் ஸ்வயம் பிரகாசமா இருக்குது. அதுல இந்த காரணத்துன்றது தடகதம் லட்சணம், தடஸ்த லட்சணமா தான் இருக்கும், ஸ்தூப லட்சணமா இருக்கவே இருக்காது. சரி, அப்படின்னா சுரூப லட்சணம் எது அப்படின்னு கேட்டாக்க சத்தியஜானாதி வாக்கியம், சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அது மாதிரி எத்தனை என்ன வாக்கியங்கள் இருக்கோ அந்த வாக்கியங்கள்னால அபமிருதித குணம் குணத்தை எல்லாம் தள்ளிடுத்து கேவலம் சுரூபத்தை தான் சொல்றது. சுபாவ குணம்னா சுபாவம், சுபாவத்தை சொல்லல, கேவலம் சுரூபத்தை வண்டி சொல்றது அது ஒண்டிதான். அபமிருதித குணம் பிரம்ம, அபமிருதித குணம் குணங்கள்லாம் தள்ளப்பட்டவையாக கேவலம் பிரம்ம மாத்திரம் பிரகாசைகரசமான பிரம்ம மாத்திரம் தது பிரம்மம் விபாதி.
பிரகாசிச்சுருக்குது, அது ஒண்டிதான் இங்க தெரிய வருது. இது டிம்பா, டிம்பா டிம்பாக்கா பாலகன் அர்த்தம், சின்ன பையன், சின்ன பசங்க மாதிரி வாழலாம், பேதரவாளம் சின்ன பசங்க தான், புத்தி வளர்ச்சியே இல்லையன்னு அர்த்தம். புத்தி வளர்ச்சி இல்லாம வாயிலோ பேசுறா, அது தவறு. வேற என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஏகத்திர அர்த்தே விசேஷி, ஒரு விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்துல அதுதான் ஒரு ஒரு விசேஷமான வஸ்து, ஏகத்திர அர்த்தே விசேஷி, அதுல நிறைய விசேஷணங்கள் இருக்கு. விசேஷணங்கள் அதாவது அடைப்பொழி, அதுல அடைமொழிகள் நிறைய இருக்கு. இந்த அடைமொழிகள் நிறைய சொல்லணும். நான் வந்து சகசிரநாமம் சொல்றோம், விஸ்வம் விஷ்ணு வகக்காரோ போத பகிர் பகத்ரோ அப்படின்றோம், விஸ்வம் விஷ்ணு அப்படின்றோம். விஸ்வம் விஷ்ணு, விஸ்வம்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சமே அர்த்தம், விஷ்ணுன்னா என்ன அர்த்தம், வியாபித்து இருக்கிறது அர்த்தம். இப்ப ரெண்டுமே ஒண்ணு தானே, விஸ்வமும் வியாபித்து இருக்குது விஷ்ணுவும் வியாபித்து இருக்கிறது தான், ஆத்மாதீர் விஷ்ணுஹோ அப்படின்றோம். இப்போ ரெண்டு ஒரே அர்த்தமான கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றது. ஒன்று அந்தர்யாமியா உள்ள சொல்லணும், இன்னொன்னு பிரபஞ்சம் வியாபித்து இருக்கிறது சொல்லும். இப்படி 1008 திருநாமங்கள் என்று வாங்க சகசிரநாமம் சொல்லும், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம், அவைகள்லாம் சொல்றதுனால எல்லா விஷயங்களும் அதில் அன்வேஷிச்சுருது. இப்ப என்னாச்சு, 1008 திருநாமங்கள் ஒரே அர்த்தத்தை சொல்லாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, அதான் விசேஷங்கள். அவனுக்கு எந்திரமானவனுக்கு எத்தனையோ பெருமானுக்கு எவ்வளவோ விசேஷங்கள், அந்த விசேஷங்கள்லாம் இருக்கே. ஏகத்திர அர்த்தே விசேஷியே பிரதிபத நியத்த, ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, நியதமா இருக்கு, ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அது நியதம், அதை மாற்றவே முடியாது. அதுவும் அது மட்டுமா, அவர்ஜியம், வர்ஜியம்னா தலைவிடுறது, தள்ளப்படக்கூடாது, ஒவ்வொன்றும் அவனுக்கு காரணமா இருக்கு, ஒவ்வொரு காரணத்துக்கு தான் பெருமாளிக்கன் திருநாமங்கள். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா ராம ஸ்ரீ ராம ராம ராமேதி அண்ணே ராமேமனாருமே சொல்லிட்டு இருக்கோம், அப்ப ராமசத்தையும் சொல்லிட்டு போயிடலாமே, என்னத்து கோவில் 1008 சொன்னார் அப்படின்னாக்கா, அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்தும் சொல்றது, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொன்றுத்தும் சொல்றதுனால இது வந்து இந்த பதங்களுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு, அவர்கள் தள்ளப்படக்கூடாது. தத்தன் நிமித்த துவாரா, இந்த பதத்துக்கு இதான் பிரவர்த்தி நிமித்தம், கடத்துக்கு கடத்தம் பிரவர்த்தி நிமித்தம், இப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு பிரவர்த்தி நிமித்தம் இருக்கு. இந்த சப்தமானது எதை நிமித்தமாக கொண்டு, எதை காரணமாக கொண்டு இந்த சப்தம் பிரவர்த்திச்சது அப்படின்னு சொல்லணும். இதுல ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா தெரியும், ராவணோ லோக ராவணா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல ராவணோ ராட்சசேஸ்வரா அப்படின்னு இருக்கும். இப்போ ராவணோ ராட்சசேஸ்வரான்னு ராட்சசாவுக்குன்னா ராஜா, அவன் ராஜசபையில இருந்து அவர் சொல்லுவார். ஆனால் ராவணோ லோக ராவணான்னு சொல்லச்சு அவன் ஹிம்சப்படுத்து லோக ராவணா அர்த்தகுலாசிமான எல்லாரையும் அந்த மாதிரி லோக ஒரே அந்த ஒரு பத ஒரே ராவணன், அவனுக்கு ஒரு இடத்துல லோக ராவணகான் அர்த்தம், இன்னொரு இடத்துல ராட்சசேஸ்வரகான் அர்த்தம். இப்படி ஏன் அதை சொல்லணும், அவனுக்கு விசேகனம்னாக்க அவன் ராட்சதாளுக்குன்னா ஹிதம் பண்றான், அதனால அவன் ராட்சதாளுக்கு ஈஸ்வரனா இருக்கான், ஆனால் சாதுக்களுக்கு ரொம்ப ஹிம்சை பண்றான், அதனால லோக ராவணனா இருக்கான், அவன் லோக ராவணன் லோகத்தை படுத்துறவன் அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு நிமித்தம் உண்டு, பிரவர்த்தி நிமித்தம், அந்த பிரவர்த்தி நிமித்தத்தை குச்சிண்டு ஒவ்வொரு பதத்துக்கும் விருத்தி இருக்கு, அர்த்தம் இருக்கு, அதை வச்சுருந்தான் நாம லோகத்தை போகணும். இது நாங்க சொல்லல, வையாக்கரன் சொல்லிவிட்டா, எல்லா சாஸ்திரகாரனும் ஒத்துண்டது. அது குமார தேசம் சாகித்த பதவாக்கிய பிரமாண ஞாய் அப்படிங்கிறார், பதம் அப்படின்னாக்கா வையாக்கரன் சொல்றது, சப்தத்தை பத்தி சொல்றது யாரு, கிராமர் எழுதினவன் பாரணி எழுதினார், பாரணி அருகி பாஷ்யகாரர் பகவான் பாரணிகி அப்படிங்கிறார், பாரணிக்கு அவ்வளோ கௌரவம் கொடுக்குற, பகவானான பாரணி சாகித்தர் அப்படின்னு அவ்வளோ கௌரவம், அதனால அவர் சொல்றது எல்லாரும் எல்லாருக்கும் உபாதையும் தானே, அதனால பாரணி மகரிஷி இது மாதிரி சாதிச்சிருக்க, நையாயிக்கா அவாளு இந்த மாதிரி தான் ஒப்புன்னு இருக்கா, சாமானாதிகரண்யம் வையதிகரண்யம்
இதெல்லாம் சொல்லிட்டு சமாதானம் அர்த்தம்லாம் என்னென்ன வாசல் இருக்காரு. அதே மாதிரி வாக்கிய பிரமாணம், வாக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மீமாம்சகர் வேத வாக்கியத்தை விசாரம் பண்றாவா. ஏற்கனவே நம்ம வாசித்திருக்க முடியும் ஆரம்பத்தில் அவதாரிகையில அங்க எல்லாமே மீமாம்சைதான். ஏன்னா வேத வாக்கியத்தை தானே விசாரம் பண்றோம் நாமும். இந்த இங்கே யசோவாயமான பூதான் ஜாயந்தான் இருக்கு, அந்த வாக்கியத்தை பத்தி விசாரம் பண்றோம். இந்த அதிகரணத்துல எங்கெங்கே எல்லாம் விஷய வாக்கியம் இல்லையோ அங்கெல்லாம் காரணத்துக்கு சொல்றதை எடுத்துக்கணும். காரணத்து வாக்கியங்கள், காரணத்துவத்தை போதிக்கிற வாக்கியங்கள்லாம் அங்கே எடுத்துக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு எல்லா ஆச்சாரியாலும் சொல்லியிருக்காது. உத்தமசமான விசேஷத்தை வச்சிருக்க. ஆகவே இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்ற மீமாம்சகாலும் அருணாதிகரணம் சொன்ன மொழியும் அந்த பசுமாட்டை கொடுத்து வாங்கணும் சோமனத்தையே. அது வாங்கிச்சே அருணையா பிங்காட்சியா ஏகாஞ்சா கவா சோமம் திருநாதி. இப்போ அருணாசத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பெரிய அதிகரணம் அது. அந்த அதிகரணத்தை வச்சு ரொம்ப விசாரம் பண்ற மீமாம்சகாலுக்கும் நமக்குமே சண்டை. சூப்பர் பாஷையார் என்ன பண்ணாக்கா ஆனந்தமய அதிகரணத்துல இந்த அருணாதிகரணத்துக்கு அர்த்தமே வேற. ஜெயமினியினுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சிக்காம இவா இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க ஆக்கியாக்காரெல்லாம் அது தப்புன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் எழுதியிருக்காரு தனியா. அர்த்தகத்தே திரவிய குணம் திரவியகுணையோ அப்படின்லாம் அர்த்தம் சொல்லி அதுக்கு எழுதியிருக்கேன். ஆகவே அந்த அதிகரணத்துல ஒரு மீமாம்சகாலும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இப்படி பதவாக்கிய பிரமாண சாஸ்திரஜால் பதம் வியாக்கரணம் வையாக்கரண அது மாதிரி வாக்கியம் மீமாம்சகர் அதே மாதிரி பிரமாணம் பிரமாணம்னாக்க பிரத்யக்ஷானுமானம் இதெல்லாம் பிரமாணத்தை என்னென்ன கேள்வி வருமோ அதெல்லாம் விசாரிச்சு நிர்ணயம் பண்ணிட்டான் ஐயாய்கள். அதனால பிரமாண சாஸ்திரம் தேர்வு. இப்படி மூணு சாஸ்திரஜாலும் இந்த மாதிரி சொல்லிட்டாலே எது அப்படின்னு சாமான ஆதிகரன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதுனால இது அப்படியே நம்ம வச்சுக்கணும். அதுக்கு விரோதம் கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப சாமான ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லணும் போறா. சாப்திகம் ஆர்த்திகம் அர்த்தத்தினால சிறதெல்லாம் பண்ணிக்கிறது, சிறதெல்லாம் சப்தத்தினால பண்ணிக்கிறது அப்படின்னா இப்படி இந்த மாதிரி மீமாம்சகாலே சத்தமா சொல்லிட்டு போயிருக்கு. அதை விட்டுட்டு நாம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாஷ்யகாரத்தோட என்னென்ன மீமாம்சகா சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்கங்க அவ எடுத்துட்டு இருக்கா. அதையும் உதாரணம் காமிக்கிறான் யார் அத்வைதிகள். ஆனா எது முக்கியமா சொல்றாலோ அது அம்மன் விட்டு போயிட்டாங்க. எது தேவையோ இது தனக்கு விரோதமா இருந்ததுன்னா தள்ளி விடுறது, எது அனுகூலமோ அதை வந்து எடுத்துக்கிறது. அது தவறு இல்லையா? அதனால பிரதிபத நியத்த அபர்ஜிய தத்தன் நிமித்தத்வாரா ஒவ்வொரு பதத்துக்கும் நியதமாகவும் தள்ளப்படக்கூடாததாகவும் விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம தத்தன் நிமித்தத்வாரா அந்தந்த சப்தத்துக்கு பிரவர்த்தி நிமித்தம் இருக்கு. வேறு வேறு அர்த்தத்தை சொல்லும் விசேஷணங்கள், விசேரணங்கள் வேறு வேறு அர்த்தம். சஜ்ஜனகா யுவா அப்படின்னாக்கா சஜ்ஜனாகனு நல்லவன் அர்த்தம். அவருடைய குணத்தை சொல்றது யுவா அப்படின்னாக்கா அவருடைய ஸ்டேஜ் இப்போ இளைஞனா இருக்கான் இளைஞ சொல்றது. அவரு சியாமகா அப்படின்னாக்கா கருப்பா இருக்கான்னு சொல்றது. சமபரிமானாக்கா உடம்பு எங்கெங்க எப்படி எப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கே. இப்படி நீ சொல்லக்கூடிய சாமானாதிகரின் பதம் சத்தியஞானந்தம் பிரம்மன்றது அந்த இடத்துலயே எங்களுக்கு அனுகூலமா போயிடுச்சு. அப்படி இருக்கிட்ட எதோவாயமான பூதானி ஜாயந்தே ஜாதான ஜீவந்தி எப்படி நெரிசன் விசந்தின்னு இருக்கு. அந்த வாக்கியத்துல வயிறு இளமையமா இருக்கு, ஏன் வராது? உனக்கு அனுகூலம் நீ நினைக்கிறதுலயே எங்களுக்கு அனுகூலமா போயிடுச்சு. அப்போ இப்ப இந்த வயிறு இளமையும் எங்களுக்கு அப்படிதான் எல்லாம் சரியா அமைஞ்சு போயிடுச்சு. அதனால கடத்த லட்சணம் சொருப லட்சணம்லாம் நீங்க இங்க சொல்லவே வேண்டாம். எல்லாமே லட்சணம் தான், ஜெகத்காரணத்தும் லட்சணம் தான், அதே மாதிரி இதுவும் லட்சணம் தான். நாங்களும் ஒத்துக்கிறோம் உபலட்சணம் அப்படின்னுட்டு. நாங்க சொல்ற உபலட்சணம் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. நாங்க சொல்றது என்னது? எப்போ உபாசனத்துல அந்த ஜெகத்காரணத்துன்ற குணம் அன்வயிக்காதோ அப்ப அது உபலட்சணம். உபாசனத்தை அன்வயிச்சிருக்குன்னா அது விசேஷனம். அதுதான் நாங்க சொன்னது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சுரூபத்தில் அன்வைக்கவே அன்வைக்காது இந்த குணம், ஏன்னா நிர்குணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதுதான் தவறுது. அதனால இத விதுகு இங்க எல்லாம் இத வந்து இங்க விதுகு இத மாதிரி அறிகிறார்கள் யாரு? அருணாதித்யவது நியாய பிரத்தாக
நியாய விசாகனாக்க இந்த சித்தாந்தம் பண்றவா இருக்காளே, நிர்ணயம் பண்றவா இருக்காளே, அவள் தான் நியாய விருத்தார், மகான்கள், முதியோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஆச்சாரியான்னு அர்த்தம். இவா எந்த சாஸ்திரத்துக்காரனாலும் விருத்து போட்டவா, அவா இதை மாதிரி தீர்மானம் பண்ணிட்டா. இதை எல்லாரும் ஒத்துருக்கோம். சாமானாதிகரன் என்ன, விஷய வைதிகரன் என்ன என்ன, எங்கெங்க எப்படி எப்படி அன்வைக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காளோ. அதனால அதை அப்படியே ஏற்றுண்டு தான் நாம் ஆகணும். ஆகவே இந்த ஜென்மாத்திய அதிகரணத்துல அத்வைதிகள் சொல்ற நேர்குணம் நிர்விசேஷம் அதெல்லாம் வரவே வராது. வேட்காரணத்தும் சகுணம் தான், அது ஒரு குணமா தான் பிரகாசிக்கும். அதுவும் ஒரு திருக்கல்யாண குணம். அந்த திருக்கல்யாண குணம் நீங்க அன்வைக்கிறதுனால எல்லாம் நம்ம சித்தாந்தம் சரியா போயிடுறது. இப்படி ஆறு ஸ்லோகங்கள் நீங்க சந்திச்ச ஆறு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம் பூர்வபக்ஷத்தை சொல்லி உபலட்சணமா அன்வயிக்கும். உபலட்சணம் வராது, விசேஷம் வராதுன்னு சொன்னா உபலட்சணமா அன்வயிக்கும். முதல் ஸ்லோகத்துல சொன்னான், ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் மூணாவது ஸ்லோகத்திலையும் விசேஷமா எப்படி எப்படி வரும், தனக்கு விரோதியா இருக்கக்கூடிய விசேஷத்தை தான் அது தள்ளும். விரோதம் இல்லாத விசேஷத்தை தள்ளவே தள்ளாது அப்படின்னுட்டு ரெண்டாவது மூணாவது ஸ்லோகத்துக்கு சொன்னான். நாலாவது ஸ்லோகத்துல உபலட்சணம் உபலட்சியமா எப்படி ஆகும், தெரிஞ்சது அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கனாலேயே அது உபலட்சியமா ஆக வேண்டாம். பிரம்மம் தெரியாதுன்னு சொன்னா தெரியாத விஷயத்துல எதுக்கு இதெல்லாம் பிரவர்த்தி அப்படின்னு கேட்டு, அப்படி இல்லை, ஜெகத்காரணத்துன்றது பிரம்மத்துவம், பிரகத்துவம் பிரம்மணத்துவம் இருக்கே அதுக்கு உபலட்சணமா இருக்கும். அந்த பிரகத்துவம் பிரம்மணத்துவம் சொல்லப்பட்ட பிரம்மம் இருக்கே அது எது பிரம்மம் அது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாக்கா அதுக்கு சுயஸ்பதியான பெருமாள் இருக்கானே அவன் தான் பிரம்மம் சொல்றதுக்கு அந்த சூத்திர சொல்லப்பட்டே லட்சுமீஸ்ட பத்னியோ அகோராத்திரியை பார்த்து சொல்லப்பட்ட ஷியப்பதித்தம் அது அன்வைக்கும் சொல்லி அங்க சாதித்த அஞ்சாவது ஸ்லோகத்துல என்னத்துக்கு எந்திரமான உபலட்சணம் விசேஷனம் ரெண்டுக்கு ஏன் சாதித்தேன் கேட்டுண்டு, அது உபாசனத்துல அன்வைத்ததுன்னு விசேஷனம், உபாசனத்துல அன்வைக்கல அப்படின்னா அது உபலட்சணம், அதை சொல்றதுக்கு போகணும்னா எங்க சாதித்தேன். கடைசி ஸ்லோகத்துல அத்வைதிகள் சொல்லக்கூடிய தடத்த லட்சணம் தான் இந்த ஜெகத்காரணம், சுரூப லட்சணம் சத்யஞானம் பிரம்மன்றது அப்படின்னா அவ வாதம் பண்ணா, அதுவும் கேவலம் சுரூப மாத்திரம் தான் சொல்றா, அதுக்கு பிரவர்த்தி நிமித்தமே இல்லை, எல்லாமே ஒரே விஷயத்தான் சொல்றதுனாக்கா ஒரு பதவியே போதுமே, மூணு பதவி இருக்குன்னா கேள்வி கேட்டு அதெல்லாம் சொல்லி அதில் சாமானாதிகளையும் என்னது பையதிகளும் என்னது அதெல்லாம் நிரூபித்து பெண்ண பிரவர்த்தி நிமித்தங்களாக இருக்கக்கூடிய சப்தங்கள்லேருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது. அதனால பிரம்மத்துக்கு திருக்கல்யாண குணங்கள் உண்டு. அது வைகிரகிரணியமா எக்காரணத்துவாவும் சிந்திக்கும், அல்லது சத்தியஞானம் சத்தியஞானத்துவம் மனந்தத்துவம் இவைகளும் சிந்திக்கும். அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால பிரம்மமானது லட்சணத்தினால அது உபலட்சணமாகவோ விசேஷமாகவோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது லட்சணத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துல அழகா ஏகத்திரார்த்தேவிசேஷ்யேபதிபதநியதாவத்யதத்தன்நிமித்தத்வாராவிருத்திம் பதானாம் இஹ விதுஹு அருணா அத்யுத்தி வன்யாய விருத்தா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.